विघ्नेश्वराय नमः। வணக்கம். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 23ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலை 7:35 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கடகராசிக்கு பெயர்ச்சியாகி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிற்பகல் 1:40 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கடகராசியிலே பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய திதியாகப்பட்டது துவிதியை திதி பகல் 11:20 வரை, அதன் பிறகு திருதியை திதி பறக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:30 முதல் 8:30 வரையும் மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய கௌரி நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 10:30 முதல் 11:30 வரையும் அதன் பிறகு இரவு 7:30 முதல் 8:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம் பெறும் ராசி தனுசு ராசி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது கர்மாதிபதியான சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் பிற்பகல் வரை குருவோடைய நட்சத்திரத்தில், அதன் பிறகு யோகாதிபதியான சனியோடைய நட்சத்திரத்தில். இன்றோ சந்திரன் குருவோடைய பார்வையும் மேலும் சனியோடைய பார்வையும் பெறுகிறார். ஆகையால் அவை உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான ஒரு நற்பலன்களும், மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. 4ஆம் இடத்திலே சனி அர்த்தாஷ்டமாக இருக்கிறார். சனிதோஷ பரிகாரமாக காகபூஜனரை வணங்கக்கூடிய 108 முறை மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே சனிதோஷ பரிகாரம் என்ற வீடியோவாக இருக்கிறது, அவற்றை தினந்தோறும் கேளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10 10 ஆட்சி மிக சிறப்பானது. மேலும் ராசியாதிபதி 8 இருந்தாலும் அவர் மற்றொரு வீட்டில் ஆட்சி, அவையும் நன்மையே. 9 9 ஆட்சி, 10 10 ஆட்சி, தர்ம கர்மாதிபதி யோகம். எனவே தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் எல்லாம் இன்று மிக திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் நன்மைகள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் உங்களுடைய சக ஊழியர்களுடைய நட்பு பாராட்டு, நல்ல ஒரு முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முடிவு நாளை நாள் அவை வெற்றியாக உங்களுக்கு அமையும். அவை இன்றைய நாள் நன்மையே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை, இன்றைய நாள் நட்பே. தொழில் வியாபார உத்தியோகத்தில் மேன்மையும் ஏற்றத்தையும் பெற கடகத்துக்குரிய மந்திரத்தையே இன்று கூற வேண்டும். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். சந்திரன் பலம் பெறுவார், நீங்களும் பலம் பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ஆட்சி பெற்ற சந்திரன் இருப்பதால் தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நாள், அனுகூலமே இன்றைய நாள் முழுவதும். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள், எனவே தினந்தோறும் நான் கூறிய மந்திரத்தை, அன்றைய நாளுக்குரிய மந்திரத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவார் நான் வணங்கும் பித்ருக்களும், குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன்.
உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9941988555 9941885555 இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.